ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பென்ஷனர்களுக்கான முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. வாழ்நாள் சான்று வழங்காத பென்ஷனர்கள் சான்றை வர 30ஆம் தேதிக்குள்ள வழங்கணும்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பென்ஷனர்கள் குடும்ப பென்ஷனர்களுக்கான நேர்காணல் நடைபெற்று வர நிலையில இதுநாள் வரைக்கும் 70% மேலான ஓய்வூதிய நேர்காணல் முடிவடைஞ்சிருக்கு. 30ஆம் தேதிக்குள்ள பென்ஷனர்கள் குடும்ப பென்ஷனர்கள் அவங்களோட வாழ்நாள் சான்றை வழங்க வேண்டி இருக்கிறதுனால இது வரைக்கும் வாழ்நாள் சான்று வழங்காத பென்ஷனர்கள் உடனடியா அவங்களோட வாழ்நாள் சான்றை 30ஆம் தேதிக்குள்ள கீழே இருக்க ஏதாவது ஒரு வழிமுறையில வழங்கணுங்க. ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகத்துக்கு நேர்ல வருவதன் மூலமா இந்திய அஞ்சல் துறை வங்கி சேவை மூலம் இசேவை மையம் மற்றும் பொது சேவை மையங்கள் வழியா ஜீவன் பிரமாண் முகம் செயலிய பயன்படுத்தி ஆண்டு வாழ்நாள் சான்ற பதிவு செய்யலாங்க. ஓய்வூதியர்கள் சங்கங்கள் நடத்தும் முகாம்கள்ல கலந்துகிட்டு ஜீவன் பிரமாண் மூலமா மின்னணு வாழ்நாள் சான்ற பதிவு செய்யலான்னு அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.